ஓ மை காட், இப்போ ரைட்டா லெஃப்டா தெரியல. ராய் சொல்லிருக்கா ஹாய். சத்தியமா முடியல, செம்ம டயர்டா இருக்குது. சாப்பிட்டதெல்லாம் எப்பமா வருது. டைரை தெரியாத நமஸ்காரம். நம்ம சேனலுக்கு யாரா புதுசு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சேனலை வாட்ச் பண்றாங்கன்னா மறக்காம அந்த லைக் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்காடு எபிசோடோட பார்ட் 4 தான் பார்க்க போறீங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் லெவன் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயும் லைக்லேயும் உங்களோட கமெண்ட் உங்கள் லெவன் சப்போர்ட்டை தெரிய விடுங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு யாரும் வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் லெவன் சப்போர்ட்டை கொடுங்க. நான் பண்ணுற பிளாகிங்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸும் குட்டி குட்டி ஃபன் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தொடர்ந்து உங்கள் லெவன் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் வந்து கிளியூர் ஃபால்ஸ் போயிருப்பாங்க, அதுதான் இந்த வீடியோ. சரி வாங்க கைஸ் அந்த வீடியோ அப்படியே நம்ம அந்த வீடியோ கொடுப்போம். டாடா. ஏண்டா ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், லாக் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்க கைஸ், வந்தோடனே ஒரு குட்டி ஃபஸ்ட்டு இவரை காமிச்சிடலாம். இங்கே பாடுறா, இங்கே பாடுறா, இங்கே பா. ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கும் பார்த்தா ஓடி போயிடுச்சுங்க. நான் அங்கே ஒருத்தர் வராரு பின்னாடியே. நமக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, முன்னாடி ஒருத்தர் போகிறாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கிங் வந்து இப்போ தான் புதுசாக போட்டிருப்பாங்களாட்டுக்கு. பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ மச்சா 15 ரூபா தானே சொன்னாங்க. ஆ 15 ரூபா வாங்கியிருக்காங்கங்க. 15 ரூபா தானே. ஆனால் கீழே எத்தனை படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 200 படி இருக்குதுங்களாம்மாங்க. அப்படியே வழியை பாருங்களேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபால்ஸ் போக போகிறோம். 200 படி இறங்கி ஏறணும், அதுதான் விஷயம். எப்படின்னு தெரில, வீட்டில் இருக்கிற 10 படியே ஏறி இறங்குறது இல்லை, இப்போ 200 படி வேறு ஏறி இறங்க போகிறோம். டைரை தெரியாத ஏன் சத்தியமாக முடியலங்க, இப்பயே ஒரு மாதிரி கண்ணை கட்டுதுங்க. புரிய இறக்கம் போகுது, ஏறுறதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவாங்க. என்னங்க இன்னும் நாங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளேயே போகலையா? நான் அதுக்குள்ளே லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே. சரிங்க, கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு போகிற வழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க. ஒரு வழி பாதையா? இப்போ வரவங்களை தள்ளி விட்டுறதா கீழே? காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் படி இறங்கியாச்சு, அப்படியே ஓடிக்கிட்டே போயிடலாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்கங்க. வழி பார்த்தீங்கன்னா இருங்க காட்டுறேன். அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் நிறைய பேர் பிளாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வருவாங்கங்க. நானே நிறையா பேர்த்தோட பிளாகிங் பார்த்து ஏற்காடு போகும்போது இப்படி எப்படி பிளாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி அவங்கள பார்த்து கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்ததை பார்த்துட்டு இருந்தேன். இப்போலாம் பார்க்கும்போது சரியான கூட்டமாக இருக்குங்க. ஆனால் இதில் பார்த்தா யாருமே இல்லைங்க. இந்த டைமில் பார்த்தாங்க பாருங்கள், இந்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க நிறைய பிளாகில். சப்போஸ் பார்க்காம புதுசாக பார்க்குற மாதிரி தான் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உட்காரத்துக்கு வந்து டைல்ஸ் கல் போட்டு வச்சுருக்காங்க, டைல்ஸாக மார்பிள் கலர் நிறத்தில் போட்டு வச்சுருக்காங்க. அழகாக உட்காந்துட்டு லவ் ஜோடியாக சார் இருந்தால் இந்த இடத்துல உட்காந்து நல்லா ரொமான்ஸ் பண்ணுவாங்க. என்னங்க ஃபஸ்ட் இதுக்கே ஒருத்தர் நாக்கு தள்ளி உட்காந்துட்டான், கீழே உட்காந்துட்டுருக்காங்க. சரி வாங்கங்க அப்படியே நம்ம போவோம். ஃபால்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கீழே போய் பார்க்கலாம். ஏங்க இப்போ ஒரு ஃபன்னு நடந்துச்சு. என்ன ஃபன்னுன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மாஸ்கை போட்டு அப்படின்ட்டுருந்தான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த கம்பி இருக்குல்ல இந்த கம்பி பிடிச்சிட்டு வராத இந்த மாதிரி மண்ணு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். பயத்துறதுக்கு ஏன்டா என்னை கொஞ்ச நேரத்தில் போடாத போட்டு படுத்திட்டாங்க. நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு பேசுறதுக்கு. நம்ம ஸ்டெப்பு காமிக்கணுமே, ஸ்டெப்பு
பாறையில் ஃபஸ்ட் இருந்திருக்குமோ? பாறையே இல்லையாங்க. ஓஹோ, வழியே இல்லாத இடத்துல வழி பண்ணி டூரிஸ்ட் பிளேஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. வாவ், இங்கே ஒரு அம்சமான ஒரு இடம் இருக்குதுங்க, இருங்க காட்டுறேன். கோயிலாக என்னன்னு தெரியல, கடை தான் நினைக்கிறேங்க. கடை ஆமாம், சின்ன ஒரு பொட்டி கடை. பொட்டி கடை வச்சுருக்காங்க, வச்சுருந்துருப்பாங்க போல. இப்போ அருமை இல்லை, இதோ தெரியுதுங்களா, கரெக்டாக நிழலான இடத்துல அழகாக இருக்குதுங்க. பாருங்க, குட்டி கடை, தண்ணி கேன்லாம் வச்சுருக்காங்க. தண்ணி கேன் வச்சுருக்காங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியல, அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து தூக்கிட்டு அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு நடந்து வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, அதனால் அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க போலங்க. முன்னாடி ஓடி போயிட்டாங்க, நம்ம கொஞ்சம் ஓடுவாங்க. ஐயோ, இந்த கிளியூர் ஃபால்ஸை நான் பார்க்கறக்குள்ளே நாங்கள் பரப்பாடுக்குதே. ஐயோ, முடியலங்க. ஜஸ்ட் 200 kilometers, சரி, ஜஸ்ட் 200 steps ஒன்லி. எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச வராது, அதனால் நீங்கள் சொல்லாமல் விட்டு செல்லும் தென்றது என் காதல் தேவது கண்கள். ஹலோ, காதல் ஆரம்பிச்சிட்டா இருங்க. ஆமாம், நம்ம போவோம். இங்கே இருக்கு, இப்போ வியூ பாருங்கள், நல்லா இருக்கு பார்க்குறக்கு. பார்க்குறேங்க, நல்லா இருக்குல்லங்க. ஆனால் யாருமே இல்லையே, நிறைய பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். சரி சரி, கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு போகலாங்க. அம்மா, என்னப்பா இதை கருப்போர் உருவம் தெரியுது? நான் தானே இருக்கும் இருக்கும் ஒரு பாருங்க. ஏன் திருப்பி ஓட்டே அதே மாதிரி இறங்கி காமிப்பா, ரீவின் பண்ணு. பாரு பாரு, உன வேண்டி எத்தனை பேர் பாத்துட்டு இருக்காங்க பாரு. ஸ்டெப்ல எப்படி இறங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலிக்கு சொல்லிடு. ஏன் அப்படியே அங்கிருந்து குதிக்க போறியா? அப்படியே அந்த வியூ பாயிண்ட ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே திருப்பி உள்ள நடந்து போறது வந்து உங்களுக்கு பிளாக் பண்றாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே டயர்டாகி போயிடுச்சுங்க. சரி ஓகே கைஸ், கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட அப்படியே நம்ம கன்ஃபர்ம் பண்ணலாங்க. இப்பயே கால் பிடிக்குது, ஏமாச்சி கால் பிடிக்குதா உனக்கு? அங்கேயே பிடிச்சிச்சா? கால் பக்கம் வந்தாச்சு, இதுக்காகலாம் ஃபீலாக விட்டாங்க. நான் கூட பெரு பெருசாக எதிர்பார்த்து வந்தேனேப்பா. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குதுங்க. நான் கூட கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்து வந்தேன், நல்லாயிருக்கும்னு. சாரி, மன்னிச்சிருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். இந்த ஏரியாவுக்கு நிறைய லவ்வர்ஸ் இருப்பீங்க. சாரி சாரி சாரி, பார்க்காம பதில் சொல்லிட்டேங்க, நல்லா இல்லைன்னு. அம்மா இருங்க, காமிக்கிறேன். வந்தாச்சு, வெற்றிகரமாக பால்க்கு வந்தாச்சு. ஓ, நீங்க கோஸ் கொடுத்துட்டுக்கிறீங்களா? நம்ம நண்பர் ஒருத்தரங்க உட்காந்து எப்படியே ஜாலியாக அழகாக ரசித்து பார்த்துக்கிறாரு. இருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன், அருமையாக இருக்குங்க. நம்ம வந்த வழி இது தாங்க, இப்படியே நடந்து வந்து அப்படியே அவங்க உட்காந்து அங்கேருந்து அப்படியே அந்த அழகாக ரசித்து பார்க்கலாங்க. பார்க்கலாங்களா? 3, 2, 1. வாவ், அல்டிமேட்டாக இருக்குல்ல. இப்படி அழகாக அப்படி பார்த்துட்டு அங்கே கீழே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. சும்மா வந்து அப்படி அழகாக அப்படி தண்ணி இப்படி வந்து ஒரு கீழே போய் ஒரு குட்டி டேம் மாதிரி வச்சுருக்காங்க தூரத்தில். இப்படி பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலாம். அம்மா, என்ன வழி போடுற மாதிரியே இருக்குது. ஆ,
இப்போ கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக கவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கிளியூர் ஃபால்ஸில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒவ்வொரு கல்லை பிடிச்சிக்கிட்டு அழகாக அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அரசு கட்டியாக உட்காந்துருக்காங்க எல்லாருமே. நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தனால எல்லாருமே அரசு கட்டியாக உட்காந்துருக்காங்க. செம்ம டயர்டு நம்ம ட்ரைவர்லாம் பார்த்தீங்கன்னா முடியல. இங்கே ஒன்றும் இல்லை, அது ரெடியாது. இது அழகாக காட்டுது நீங்கள், அதனால தான் இதில் பிளாக்கிங் நல்லாயிருக்கு. அப்படியே அந்த ஃபால்ஸை அப்படியே கவர் பண்ணாங்க. அவர் தான் இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிறாரு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. எனக்கு பின்னாடிக்கிறவர் பார்த்தீங்களா, அவர் தான் இப்போ எங்களை வலி கூட்டு அப்படி அங்கே போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்க போகிறாரு. போட்டோ எடுக்க சொல்லி கேட்டுருங்க, என்ன பண்ணுறீங்க? சாவரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல போட்டோ கேட்கு. சாவரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல போட்டோ கேட்குறாரு. எடுத்து கொடுத்துடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இல்லைங்க. ஏன்னா ஒரு போட்டோ எடுத்தேன் சந்தோஷமாக இருக்கிறோன்னு கத்தலான்னு தோணுது. எல்லாருமே தயாராகிறாங்களா, நாம் மட்டும் கத்துனா அவங்க மேலே அதுவும் கோவப்படுவாங்க. அதனால் நம்ம கத்தாமல் அமைதியாக இருக்கலாம். கேஷ் நம்ம பார்த்தீங்கன்னா கிரியூர் ஃபால்ஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி வச்சேன். இல்லை அப்புறம் ஏறிட்டுருக்கேன். கட் ஆகிடுச்சா? ஏறிட்டு கிரியூர் அதான் அங்கே அந்த கார்னர் போனோடனே தப்பு மாற்றி விட்டுறேன். கட் ஆகிடுச்சா? ஆக்சுவலி தெரியுதுங்க, கொஞ்சம் ஒரு இஷ்டம் அவ்வளோதான் கேஷ். நம்ம பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸை வந்து வியூ பண்ணிவிட்டு கிளம்பி வச்சேன். உள்ளுக்குள்ளெல்லாம் போகலான்னு பார்த்தா தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதான் கிளம்பிட்டோங்க. சரி ஓகே கேஸ், நாங்கள் அப்படியே இன்னொரு ஏதோ ரெண்டு மூணு வியூ பாயிண்ட் இருக்குங்களாமா, மேலே போயிட்டு என்னென்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதை என்ன வியூ பாயிண்ட்னு சொல்கிறேங்க. சரி ஓகே கேஸ், பாய் கேஸ். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஒரு டைம் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போட போகிறேன், அதை பார்த்துட்டு வந்துருக்கேன். டைம்லாப்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து திருப்பி வந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சட 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 சடன்னு இறங்கி வந்துட்டேங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டு யாருன்னு தள்ளிடுறேன். நம்ம முடியல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட படி, 200 படி, 200 படி ஏற போகிறோம். முடியல முடியல முடியல. இரு கொஞ்சம் ஹைட்டாக வச்சு காமிக்கிறேன். ஏறது ஹைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? முடியலங்க தம்பிங்க. சி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாடி நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்பா மூச்சு வாங்குது, கையில் வாட்டர் கேன் வச்சுருக்கோம். இருந்தாலுமே தண்ணி குடிக்க குடிக்க தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. முடியல முடியல. இங்கேருந்து இதுதான் சார்ந்துருக்கோம். இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் ஏதோ ஒரு 10-15 ஒரு 100 படி ஏறின மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே தாங்க வந்திருக்கோம், தெரியுதுங்களா? அந்த ப்ளூ கலரில் தெரியுது பாருங்க. சரி வாங்க ப்ரோ, போகலாம். முடியல, எவ்வளோ நடிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம் முடியலங்க. சீக்கிரம் வந்துடுவீங்கள்ல, வந்துடுவீங்கள்ல? சத்தியமாக முடியல, சம்மட்டாகுது. சாப்பிட்டதில்ல எப்பமா வருது. ஆண்டா சாமி, மனசுக்குள்ளே ஒரு வீராப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க. 200 படி தான் அசால்ட்டு, நம்ம ஏறாத மலையா அப்படின்னு. நான் பிளாகிங்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வீடியோஸ்லாம் எடுக்கலை,
ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வந்து நிறையா இடமா சுற்றியிருப்போம். ஒரு 10-15 கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்து போயிட்டு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் மாதிரிலாம் போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்து இப்போ படிக்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அந்த 2-3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக சுற்றுறது நிப்பாட்டியாச்சு. தேட்டர் தேட்டராக சுற்றிட்டு இருந்தாங்களா, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரக்கிங் இந்த மாதிரி சுற்றுறதெல்லாம் நிப்பாட்டியாச்சுங்க. இப்போ தான் சரி வ்ளாகிங் பண்ணுறோமே அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறனால அப்படியே மூச்சு விசுக்கி விசுக்கி நடக்க வேண்டியதாக இருக்குதுங்க. என்னங்க என்ன பண்ணுறது, அடிக்கடி எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருந்தோம்னு வைங்க, உடம்புல கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுருந்தோம்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டரே கிடையாது. அசால்ட்டே ஏறிடலாங்க, வியூ கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ணங்க ஜஸ்ட் மிஸ் நான் எழுந்திருப்பேன், வியூவை கவர் பண்ணுறேன் வியூவை கவர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி நான் கீழே விழுந்திருப்பேன். பச்சி அந்த வயசான பாட்டி ஒருத்தங்க வந்துட்டு இருந்தாங்க இல்லடா, சி கீழே பாட்டி இல்லை அது ஆண்டி, அது நான் வயசானவங்க தான் அவங்க, அவங்க அப்புறம் மேலே வருவாங்க. ஆமாம் ஐயோ இதுக்கே அப்செட் ஆனா எப்படி, இப்போதாங்க டைட்டிலே போட்டிருக்கோம், முடியலப்பா ரொம்ப ஹைட்டாக இருக்குடா. இங்கடா இன்னைய தவிர மற்றதெல்லாம் தெரியுது. அண்ணா ஆமா அண்ணா யூடியூப் தானே, அண்ணனுக்கு ஒரு ஹாய் சொல்லி அண்ணா. டிராவல் காதலன் பேர் அவனை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணு பாருங்க ஸ்டெப்பு. இப்போதான் டைட்டிலே போட்டிருக்கோம், இன்னும் மெயின் பிக்சர்லாம் இருக்குது. நல்லா இருக்கே வைட் ஆங்கிள். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு ஏறிக்கிட்டே இருக்கோங்க, ஏறிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் மேலே போன பாடு இல்லைங்க. வெற்றிகரமாக இந்த ஏணி படியில் முதல் இடம் வந்தாச்சு. அப்படியே நடந்துருக்குறாங்க, அப்படியே இந்த வைல்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ். அருமையாக இருக்குல்ல, இந்த வைல்ட் அப்படியே வைல்ட் லைஃப் பற்றி நான் என்ஜாய் பண்ணுங்க. அப்பாடா காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளியூர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. என்ன விஷயம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடாக போட்டிருக்காங்க. வர வழியில் நின்று தனி இதுதான் தனி வீடியோ, இதுதான் தனி வீடியோன்னு சொல்லி நான் எடுக்கலை. அதனால் கரெக்டாக ப்ராப்பராக இருக்குமான்னு தெரிலங்க, ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபன்னாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி ஓகே கேஸ், நம்ம அப்படியே மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணலாங்க. நீ எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியல, நாங்கள் எதுவும் மோட்டோ விளாகிங்கில் போகும்போது கரெக்டாக எந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே பைக்கில் போக அப்படியே சொல்கிறாங்க. முடியலங்க செம்ம டயர்டாகுதுங்க, முடியல. சரி ஓகே கேஸ் தட்டா பாய் பாய் கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் ஏதோ அப்படியே கிளம்பிட்டாங்க, ஒவ்வொருத்தராக கிளம்பிடுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளியூர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஒரு குட்டி ஆஃப் ரோடு தான், இந்த ஆஃப் ரோட்டில் தான் நம்ம இப்போ ரிட்டர்ன் போக போகிறோம். கார் வேறு வருதுங்களா, ஏன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா இறக்கம் சல்லுன்னு வந்தாச்சு. இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மேடாக இருக்க போகுதுங்களா. ஐயோ எந்த வழி, லெஃப்டா ரைட்டா? ஓ லெஃப்டில் ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. ஸ்கிட் ஆகுதுங்க
சரியான ஸ்கிட் ஆகுதுங்க. ஆனால் அங்கே கேட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணோம், ரொம்பலாம் என்ஜாய் பண்ணலங்க. பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தாங்களாம். அவங்கள பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப டயர்டாக போச்சுங்க. இப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து கொட்டாய் விடுவாங்களா, அவனை பார்த்து நமக்கு இங்கே கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிங்க ஒருத்தனடானா படுத்துக்கிட்டான், இன்னொருத்தனடானா அப்படியே சொங்கிட்டான். ஏன் கேட்குறீங்க, அதனாலேயே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சிங்களா, அதனால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல. சரி பரவாயில்லங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு சீசன் டைமில் வரலாங்க. சீசன் டைமில் வரும்போது நமக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். இன்னும் ஆளுங்களே இல்லைங்க, நிறைய பேர் இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்திருக்கோங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கோங்க. நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக ஏதோ ஒன்று செய்வாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குல்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இங்கே, ஏன்னா சீசன் இல்லாத டைமில் வந்துட்டோம். ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நம்மளை பார்க்குறாங்க, செகண்ட் பைக்கை பார்க்குறாங்கங்க. என்னடா லாகிங் பண்ணிட்டு இந்த மாதிரி பைக்கில் வராங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். பரவாயில்ல விடுங்க, நம்மள அது இந்த நிலைமையில் ஒரு குட்டி விளாகிங், குட்டி விளாகருங்க. நம்ம குட்டி விளாகர்னால ஒரு பெஸ்ட்டு விளாகராக இருக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. உலகினில் மிக உயரம் வாவ் ரெட்டை பால் வெண்ணிலா. என்ன சொல்ல முடியல, அது அப்படியே விரட்டுற மாதிரி இருக்கு. வாவ் என்னங்க கார்காரங்க இப்படி மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கியர் விழுக மாட்டேங்குது. நம்ம பாட்டிக்கு வீரப்பா முறுக்கிட்டு போனோன்னு வைங்க, பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், பூம்பு மாடு தான். வண்டி ஓவர்டேக் போடலாம்னு நினச்சிருப்பாங்க போல், ஓவர்டேக் போட முடியாமல் போயிடுச்சுங்க. நம்ம கேடிஎம் பாய் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் போட்டு போயிட்டாரு. ஏங்க என்னமோ சொல்ல வந்தேனே, ஆ நம்ம இன்னொரு வண்டி பசங்களோட வண்டியை வந்து மாற்றி மாற்றி எடுத்து அப்படியே ஓட்டிட்டு வ்ளாக் பண்ணலாமான்னு தோணுது. சரி பார்க்கலாங்க எப்படின்னு. பிரேக் அடிக்கூடாதுப்பா, இந்த மாதிரி ஆஃப் ரோடு போகும்போதுங்க இவ்வளோ பக்கத்தில் ஒட்டிட்டு போகவே கூடாதுங்க. ஃபுல்லாக ரோட் டேமேஜாக இருக்குங்களா, அது டீனு சறுக்கி விட்டு விழுந்தா அவங்க மேலே வந்து ஏற்றிடும். பாருங்கள் நம்ம டீனு ரைட்டு ஏறுறோம், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏரியா வந்துட்டார், சாரி ரைட் ஏரியா வந்துட்டாருங்க. இது ஒரு நல்ல ரோட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க காய்ஸ் வந்தாச்சு. நம்ம ஏற்காடில் பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸை வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு, ஓ மை காட் கொஞ்ச நேரத்தில் நீ பயம் பிடித்திட்டாங்களே. ஆமாம் இப்போ ரைட்டாக லெஃப்டான்னு தெரியல. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க அந்த ஸ்விஃப்ட்டுக்கார புஸ்ஸுன்னு வந்துட்டாப்லங்க. ஆளுக்கு ஆளுக்கு மாற்றி மாற்றி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஸ்விஃப்ட்டுக்காரன் வந்து அந்த காரில் நல்லா அடிச்சிருப்பாங்க. எந்த வண்டி வரல நினச்சிட்டு டப்புன்னு அமுத்தி பிடிச்சிட்டு வந்திருப்பான் போல. வாவ் காய்ஸ் இப்போ லேக் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் நினைக்கிறேன். நம்ம மார்னிங் டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியராகிட்டே தெரியல.
இப்போ கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குங்க. சரி வாங்க. கைஸ் போட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேங்க. போட் ஹவுஸு எவ்வளோ ஆகுதுன்னு தெரில, ஒரு போட்டுக்கு எவ்வளோன்னு தெரிலங்க. சப்போஸ் முடிஞ்சால் நம்ம போட்டில் ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாங்க. ஹே கைஸ், வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதாக இருந்தாலும் உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே நம்ம கமெண்டில் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் ரெடி ஆகிருங்க. நெக்ஸ்ட் எபிசோடு வந்து அநேகமாக செவ்வாய்க்கிழமை மார்னிங் ரிலீஸ் ஆகிடுங்க. தொடர்ந்து உங்கள் லவன்ஸை பட்டு கொடுங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்கள் லவன்ஸை பட்டு கொடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப சந்தோஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. ரொம்ப நன்றி. உங்கள் லவன்ஸை பட்ட கிள்ளி தராமல் அள்ளித்தாங்க. தேங்க்யூ கைஸ். சரி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தட்டாப்பை பேசியும்.